வேடுவரே, வருக வருக வேடுவரே, தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடு வந்திருக்கீங்க. நீங்க எதற்காக வந்திருக்கீங்க அது சீக்கிரம் தெரிவிச்சு நல்லா இருக்கும் பாக்குறேன், சொல்லுங்க பாக்கலாம். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வரும்பொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பத்தி, அது ஒரு மான், அழகான மான், அன்பானது, பண்பானது. நானும் எத்தனையோ மானை பார்த்துருக்கேன். இந்த மானை போல மானுடைய பெருமை என்ன அப்படின்றத நடக்கிற நடையிலே கண்டுபிடிப்பேன், இது வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு.
சரியா? மானை எப்படி வேணாலும் பிடிக்கலாம், வில்லு வச்சு பிடிக்கலாம், அன்பு வச்சு பிடிக்கலாம், பாசத்தால பிடிக்கலாம். நீங்க கையில வச்சிருக்கிற பேர் என்ன? சினிமுகம். கிணை. இத பார்த்தா, இதை காமிச்சாலே நிக்குவேன் மானு, அவ்வளவு சக்தி இருக்கு. ஒரு மானு பிடிக்க தெரியல, வந்தமா மான பிடிச்சமா போனமான்னு இருக்கணும். பெரிய மதுரைக்கார சிங்கங்கிறிய, சவுடால் பேசுறிய, ஒரு மான பிடிச்சி விடுமா தெரியல உங்களுக்கு? பிடிச்சு பாருங்க, பிடிச்சு பாருங்க சொல்லுவாங்க, பிடிங்க சொல்லுங்க. அடித்தான் பாடுற மாட்டா, படித்தங்க இருக்கணும். எதுக்கு சொன்னா இடம் பொருள் ஏவலன்னு, யாராட்டும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறனு. என்ன பேசிட்டு உங்கள்ட்ட நான் பக்குவம் தெரிஞ்சாலுமா? இருங்க, ஒரு மானு பிடிக்க தெரியலன்னு சொன்னேன், வந்தமே மானை பிடிக்க வேண்டியதானே. மானோட நானோட நானோட மானோட மான் வேகத்தோட மன வேகம் அதிகம் தெரியுமா? ஆமா, பிடிக்க வேண்டியதானே. மான் எவ்வளவு தூரம் ஓடுதோ அதை காட்டிலும் மனசு என்பது இங்கு அங்கு தாபம். அதான் சொன்ன மனம் ஒரு குரங்குன்னா. சரியா? நீங்க மானை பிடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? பிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். தவறு. நீ பாருங்களேன், கொஞ்ச நேரத்துல மானை பிடிக்கல அப்படின்னா நீ என்ன சொல்ற? எனக்கு கட்டுப்படுறமா? அப்படியா? இதான் உண்மை. சிங்க குட்டிப்பா, நீனு பாக்கலாம், பாப்பமா பாக்கலாம். நீங்க எதுக்கு வந்துருங்க? சவால் மட்டும் விடாதீங்க, சரிங்களா? பாருங்களேன், எதிர் இருந்தாத்தான் அவன் எப்போ நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்க முடியும். போட்டி இருக்கலாங்க, போறாம இருக்க கூடாது. போறாமை வேறு, எதிரி வேறு. இல்ல, எதிரி இருந்தா தான் அவன போல வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படியே இதான உண்மை? நம்பிக்கை இருக்கா? என்ன நம்பினா கிடைப்பதில்லை, நான்கு முறை திருப்பினா. உலகத்துல நம்பினாத்த வாழ்க்கை. நான் கேக்குறேன், நீ மட்டுமல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கடமை உண்டு. சரி, இந்த இருக்காங்கல்ல பெற்ற தாய்கள் இருக்காங்கல்ல. ஆமா, முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வம் தாய். மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றோம்ல. ஒரு பெற்ற தாய்க்கு என்னமா கடமை? பெற்ற தாய்க்கு பிள்ளைய வந்து கடமையை பார்த்துக்கணும். இப்ப ஒரு தாய்க்கு நாலு புள்ள பிறக்குது, மூணு புள்ள நல்லா பிறந்துருது, ஒரு புள்ள ஊனமா பிறந்துருது. ஊனமா இருந்தா பெற்ற பிள்ளைய விட்டுருவோமா? இருக்கா இல்லையா? அப்ப பிள்ளைகளை வளர்ப்பது தாயோட கடமை. ஒரு தந்தைக்கு என்ன கடமை? உழைச்சு போடணும். உழைச்சு போடணும் தந்தைனா. தந்தைக்கு என்ன கடமை? உழைச்சு போடணும். அப்ப மனைவி, மனைவி மக்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, அதுக்கு பேர் தான் குடும்பம். இருக்கா இல்லையா? அப்ப உழைச்சு போறது யாரு? தகப்பன். என்ன மாதிரி ஆம்பளை தானே? சரி, ஒரு குருவுக்கு என்ன கடமை? குருவுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். எந்த புள்ள படிக்க வந்தாலும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும். சாதி மத பேதம் இல்லாமல் அத்தனை பிள்ளைக்கு கல்வியை போதிப்பது குருவோட கடமை. இருக்கா இல்லையா? இப்ப தெய்வத்துக்கு என்ன கடமை? தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய கடமை. என்னமா சாமி இது? சொல்றேன். அப்ப என்ன ஆலயம் சொல்லுவது சாலவும் நின்றுனா. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறாங்கன்னா இந்த ஊர் மக்களை வந்து நோய் நொடி இல்லாமல் அனைத்தையும் வந்து காப்பாற்றுவது இந்த தெய்வத்தோட கடமை. கடவுளோட கடமை. சரியா? ஆமா. இப்ப சிவனுக்கு என்ன கடமை? சிவனுக்கு அழிக்கிற கடமை. பிரம்மதேவனுக்கு என்ன கடமை? பிரம்மனுக்கு படைக்கணும். படைக்கிற வேலை பிரம்மதேவனுக்கு. மகாவிஷ்ணு என்ன கடமை? மகாவிஷ்ணுக்கு காக்கிறது. காக்கணும். இப்ப கலைவாணிக்கு என்ன கடமை? கலைவாணிக்கு கற்றுக் கொடுக்கணும். கல்வியை கொடுப்பது கலைவாணியின் கடமை. ஆமா. மகாலட்சுமி என்ன கடமை? மகாலட்சுமி லட்சுமி அள்ளி கொடுக்கணும். லட்சுமியே பொன்பொருள் அள்ளி கொடுப்பது மகாலட்சுமி கடமை. ஆமா. சக்திக்கு என்ன வேலை? சக்திக்கு காக்கணும். சக்திக்கு இப்ப ஜீவராசிகள் மொத்தம் 84 லட்சம் ஜீவராசி உண்டு. ஒருத்த முடியல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? முடியலன்னா உடம்புல சக்தியே இல்லையப்பா. உடம்புலையான உடம்புல இப்போ உங்களாட்டம் சக்தியே என்ன சொல்ல முடியுமா? அது சொல்லுவான். மான் பிடிக்க முடியல, அதனால சொல்றேன். மக்கள்கிட்ட நிக்கிற ஆளு எந்த வகையிலாவது
நான் குறைஞ்சா சொல்லுங்க அப்பா என்ன போய் முடியுமா இருங்க உடம்புல சக்தி இல்லை அப்படின்னா முடியாதாலப்பா உடம்புல சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப சக்திக்கு என்ன வேலை? சக்தி கொடுப்பது வேலை, சக்தி கொடுக்கணும். இப்ப எமனுக்கு என்ன வேலை? எமனுக்கு உயிரை எடுக்கணும், உயிரை பிடிப்பது எமனோட வேலை. ஆமா, என் உயிர் எப்ப போகும்? இந்த நேரத்துல, இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, இந்த நேரம்னு குறிப்பிட்டு சொல்வது யாரு? சித்திரபுத்தன். அவன் தான் சொல்ற கணக்கு வேலை போறாரு. கணக்கு வேலை பாக்குறது யாரு? சித்திரபுத்தன். இப்ப சிவனுக்கு கணக்குல யாரு? சிவனுக்கு கணக்குல யாருன்னு? சிவனுக்கு கடமை வந்து நந்தி பகவான். நான் கேக்குறேன், எல்லா விஷயமும் பேசக்கூடிய பெண்ணு, இந்த விஷயம் மட்டும் ஏன் தெரியல? தெரியாமல இல்ல, உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறேன். கேட்கலாமா? தவறல்ல. இல்லங்க, கேளுங்களேன். எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கற்றது கைமண் அளவு. இருங்க, எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக உங்களோட திறமை இருக்கா இல்லையான்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, வேஷம் போட்டுருக்கன்றதுக்காக நம்ம அறிவுபூர்வமா எனக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல, யாரும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? இதான் உண்மை. எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஒத்துக்குருவேன். இப்ப உண்மையை தானே சொன்னீங்க. இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, கற்றது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு. இந்த உலகத்துல யாரும் தெரியாதால யாரும் இல்ல, தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, யாரும் இல்ல. இறைவன் படைத்த இந்த உடம்புல எல்லாமே சரியா இருக்கா? இல்ல இல்ல இல்ல. ஐந்து விரலும் சரியா இருக்கா? அஞ்சு விரலும் சரியா இருக்கா? சரியா இல்ல. இப்ப அஞ்சு விரலும் ஒரே நீளமா இருந்தா எந்த பொருள் எடுக்க முடியும், எதை சாப்பிட முடியும்? இந்த விரலுக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த சுண்டு விரல சொல்லிச்சான், நான் தான் மெரியாளுன்னுச்சான். சரி, இந்த மோதிர விரல சொல்லிச்சான், நான் தான் மெரியாளுன்னுச்சான். இந்த பெரிய விரல சொல்லிச்சான், நான் தான் மெரியாள் அப்படின்னுச்சான். இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான், நான் தான் மெரியாளுன்னுச்சான். அதை விட இந்த கட்ட விரல் இருக்கு, அது நான் தான் மெரியாளுன்னுச்சான். இதில் யார் பெரியாள்ன்னா, இந்த சுண்டு விரல் தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று கும்பிட்றது நான் தான், நான் தான் பெரியாள் அப்படின்னுச்சான். அதுக்கு இந்த மோதிர விரல் சொல்லிச்சான், நீங்கள் ஐந்து நாலு பேர் இருந்தால் என்ன பண்ண, நான் எனக்கு வந்து மோதிரம் போடுறது எனக்கு என் கையில் தான் போடுவாங்க, நான் தான் பெரியாள் அப்படின்னுச்சான். அப்போ இந்த பெருவிரல் சொல்லிச்சான், இல்லை இல்லை நான் தான் பெரியாள். எப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கும் பெரிய ஆள் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த பெருவிரல் சொல்லிச்சான். இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான், எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து வர சொல்கிறது நான் தான் அப்படின்னு பெரு ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான். இந்த கட்ட விரல் சொல்லிச்சான், நீங்களாம் பெரியாள் இல்லை, நான் தான் பெரியாள். எப்படின்னா, நான் இல்லைன்னா உங்களுக்கு உயிர் வாழ முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்னு நான் தான் பெரியாள் நினைச்சான். இது மாதிரி யாரும் பெரியாள் கிடையாது, யாரும் சின்னாலும் கிடையாது. அப்ப நிக்கிற வேடுவரை பார்த்து நீ சாதாரணமா இட போடாதுன்னு சொல்ல வர்றேன். இப்ப ஆண்டவன் படைத்த உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆமா, இப்ப சொன்ன இல்ல, இப்ப என்ன? சுண்டு விரல். இதுக்கு பேரு மோதிர விரல். இதுக்கு பேரு பெரிய விரல். பாம்பு விரல். பாம்பு விரல். பாம்பு விரல் என்னதா? ஆமா, இது பேரு என்ன? பாம்பு விரல். பாம்பு விரல். இந்த விரல் பேரு என்ன? ஆள்காட்டி விரல். அதோ வரேன் பாரு, போறேன் பாரு, அப்படி சொல்றமா இல்லையா? ஆமா, இது ஆள்காட்டி விரல். இது பேரு என்ன? கட்ட விரல். கட்ட விரல். இப்ப இது என்ன சொல்லுமா? மூக்கு. மூக்கு. இதுக்கு பேரு கண்ணு. அது மேல உள்ளது புருவம். புருவம். ஆமா, இதுக்கு பேரு என்ன? பேரு வாய். உள்ள இருந்தா? உள்ள இருந்தா, உள்ள இருந்தாதான் வாய், வெளியில இருந்தா உதடு. இல்லம்மா, இது வாய். ஆமா, வாயோட சேர்த்து உதடு இருக்கு. ஆமா, கீழே உதடு எத்தனைமா இருக்கு? உதடு ரெண்டு. என்னன்னது? மே உதடு, கீ உதடு. மே உதடு, கீ உதடு. கீ உதடு. ஆமா, இதுக்கு பேர் என்ன? கை. ஆமா, இது பேர் நெஞ்சு. காலு இல்லாம இருக்க இல்லையா? உறுப்புகள் இருக்குங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் பேர் இருக்கா இல்லையா? பேர் இல்லாம உலகத்துல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. பேர் சொல்லத்தாங்க கூப்பிடுறது, அதுதான் சிறப்பு. பேர் சொல்லத்தான் பிள்ளை, அது வேற. சரியா? நீங்க நீங்க முதல்ல என்ன இனம்? நானு. நீங்க என்ன இனம்? சைவ இனம். சைவ இனம். சைவ இனத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, பறவையை அடிக்கலாமா? அடிக்க கூடாது, அதான் காயப்படாம விரட்டுறோம் இல்லையா? எப்படி? கல்ல கட்டி நாங்க பறவையை பாட விரட்டுறோம், கவன் வச்சு விரட்டுறோம். எப்படின்னா, தேனும் திணை மாவும் பிசைந்து நாங்கள் வச்சு அதில் ஆலோலம் சோ போட்டு விரட்டுறோம். சரி, இப்போ கபன் சொல்கிறீங்கல்ல. ஆமாம், இப்போ அம்பு அப்படின்னா இதை எதனால் தயாரிக்க முடியும்? எதுல என்ன? அது நீங்கள் தானே வச்சிருக்கீங்க. இரும்புல தயாரிக்கலாம், இரும்புல தயாரிக்கலாம், மரத்தால தயாரிக்கலாம். முனியை செதுக்கி விட்டால் கூர்மையாக இருக்கு, அதனால இந்த ஜீவனை அடிக்கலாம். சரி, அடிக்கலாம்ல? நல்லா கேட்கணும், சொல்லுங்க.
இப்ப கவன் சொல்றீங்க, கவன் இந்த கவன் எதுல செய்வீங்க? கவனா? கவன் எதுல செய்வோம் நாங்க? போறமா இப்ப சட்டை போடுறீங்க. ஆமா. இதுல எதுல அடிக்கிறீங்க? இது வந்து பட்டு நூலால வர்றது. துணி தானே? ஆமா. துணி நெஞ்சா பஞ்சில இருந்து உருவாகினதா ஒரு பிரிவா ஏற்படுது. ஆமா ஆகுதுல்ல. அப்ப பஞ்சில இருந்து சட்டை தச்சு போட்டோம்னா சட்டை வேட்டி சேரன் போட்டுமா இல்லையா? இந்த கவன், இந்த கவன் எந்த வகையில எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? அது எதனால செய்யப்படுது? கவன் எதால செய்யப்படுதுன்னு தெரியல. சரி, இப்பதான் சனியே ஜட போடுது. நீங்க மான தேடி வரல. வரமா? இது என்ன நேரம் என்ன பாப்பா? மணி என்ன பாப்பா? மணி 5:30 மணி. அப்படின்னா நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரங்கள்ல நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு அநாகரிய மற்ற வார்த்தையே தேவையில்லா ஊசி மீனம்னா அது என்ன செய்யுமா? மேல ஒரு தேவதைகள் அது அப்படி நடக்கட்டும், அது அப்படி நடக்கட்டும் அப்படி சொல்லுமா? இப்ப நல்ல வார்த்தை பேசுறேன் நான் கேட்கறேன். அப்படின்னா இதுக்கு இதுதான் அப்படி நடக்கணும். அதை விட்டு விட்டு நீங்க சொல்லுமா? நானும் சொன்னா நல்லா இருக்கு. இப்ப என்ன கண்ணே சொல்லுங்க, கவன் எதால செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்படிதான் ஒரு கதை சொல்லுங்க. போட்டி இருக்கலாம், போராம இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பெரிய கவி சக்கரவர்த்தி யாரு? கம்பர். சரி, அவை பாட்டியம்மா அவங்களும் பெரிய கவி சக்கரவர்த்தி. ரெண்டு பேத்துக்கும் போட்டி வந்துருச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்க நம்ம இனத்தவர், நம்மளுக்குள்ள போட்டி இருக்கலாம், போராம இருக்க கூடாது, சரிங்களா? அவை பாட்டியம்மா அங்கிருந்து வந்திருக்காங்க, கம்பருங்கிட்டு போயிருக்காங்க. கம்பர் பார்த்து அவை பாட்டியம்மாவை எப்படினாலும் அடின்னு கேட்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. யாருக்கு? கம்பருக்கு. உடனே பார்த்து கேட்டாராம், எட்டைகால ஒத்தை காலடி, நாலு இலை பந்தலடி, நடுவில் ஒரு அடி, என்னடி? யார் கேட்டது? சரி, கம்பர் பார்த்து அவை பாட்டியம்மா கேட்டுட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ரோஸ் வந்துருச்சு. ஒரு ஆம்பளை நம்மளை பார்த்து அடின்னு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரோஸ் வந்துருச்சு. உடனே இந்த அம்மா பார்த்து இவரை எவ்வளோ அட்டான்னு கேட்கணும். குலராமன் தூதுவனே, அடா குரங்கே, ஆறா எதா சொன்ன, ஆறா கீரை. இதுல இருந்து என்னன்னா, ரெண்டு பேருமே கவி சக்கரவர்த்தி. ஒத்தை காலடி, நாலு இலை பந்தலடி, நடுவுற ஒரு அடி, என்னடி அப்படிங்கிறப்ப, எட்டைகால் லட்சணமே, இமை நேரம் மணியே, கூரை இல்லா வீடு, குலராமன் தூதுவனே, ஆரா எடா சொன்னா ஆராக்கிறேன், ஆராக்கிறே தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கவி பாடியிருக்காங்க. இதில் வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் நானும் பேசுகிறோம், வேற ஒன்றுமே இல்லை. மானை தேடி வந்திருக்கீங்க, உங்கள் மான் இல்லை. இல்லைனா போயிடணுங்க. இருக்கு இருக்குன்னு விடிய விடிய சொல்லுவீங்க. நான் இல்லை இல்லைன்னு சொல்லுவேன். அல்லாமல் குறையாது, இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் பாருங்க எப்படி பிடிக்கிறோம். ஏதோ 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 வருமானு, ஏதோ 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 வருமானு, இருக்கு 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 எங்குதான், ஏதோ 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 வருமானு, இருக்கு 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 எங்குதான், பள்ளி போட்டு கவலையா ஓவரது பாதோ, வேணாமையா பள்ளி போட்டு கவலையா ஓவரது பாதோ, வேணாமையா கேளுமையா வேடலையா, இந்த இங்கே பாதி தெரியும் எப்படி.
மான் வரவில்லை, வந்த சோடும் தெரியவில்லை. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேன்னு சொல்றீங்க. நீங்க தேடி வந்த மானு குண்டு அடையறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அடையாளம் சொல்லவா, அடையாளமா சொல்லவா? இங்க வாங்க. அடையாளம் சொல்லவா, அடையாளமா சொல்லவா? அடையாளம். இப்ப ஆழத்துல இருந்து சொல்லுங்க. ஆத்துல போட்டா கூட அளந்து போடுறாண்ணா, சரியா? இப்ப சூடியூர்ல ஒரு பெரிய ஒரு சமுதாய கிணறு விட்டுறான். எப்படி பெரிய ஒரு சமுதாய கிணறு? ஊர் மக்களுக்காக நம்ம பெரிய கிணறு விட்டுறான். ஒரு 100 அடி தோன்றான், தண்ணி ஊறல. என்ன செய்வான் மறுபடியும்? ஆகும்போது தண்ணி வராம வேலை முடியுமா? இல்ல, தண்ணி வராம வேலை முடியாது. தண்ணி ஊறினா சரிப்பா, தண்ணி ஊறிச்சியா வேலை முடியும்? அது மாதிரி உங்களுக்கு எப்படி சரியா சொல்லிட்டு தலை நிமிர்ந்து வாயாதமா.
Oh,
வள்ளி முருகா, வேலனாக வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உங்களுக்கு என்ன வர வேண்டும்? முருகா, எனக்கு முதல் வர வேண்டும். தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் முருகா, முதலிட வேண்டும். ஆனால் உண்மையிலேயே இன்று அருமையான ஒரு நன்னால் கும்பாசி முடிஞ்சா முருகா, அதுவும் மங்களமாக நடந்திருக்கு. இங்கேயும் மங்களகரமாக திருமணம். பொதுவாகவே அத்தா கூப்பிடாதீங்களே, முன்னாடி வாங்க. பார்த்தா ஏஞ்சி வாங்க, வர்றா நீ போய் எடுத்துட்டு எங்கே வரப்பா? சாமி பா, கல்யாணம் முடிச்சு போ, போ இங்க வா. வேப்பா ஏன் இருந்தா அப்படி இருந்தா? கல்யாணம் போன ஊருக்கு போறியா? கல்யாணத்தை பார்த்து சாப்பிட்டு போ. பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது முருகனுக்கும் வள்ளிக்கும் நடக்கூடியது இது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடை வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் முன்னாடி வந்து மணமகளையே நீ எந்திரிச்சு என்னைக்கு வர, நான் தாலி கட்டி என்னைக்கு போக. மலர் கொடுத்தேன், கை குலுங்க மலை எழுத்தேன். மங்கை என்றென் ராசாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டம்.